Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் நியமனம் தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும். நியமன நடைமுறைகளை அறிந்து கொள்ள ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் அணிசேரா கொள்கை மற்றும் அமைதி வழிபாதை தேசிய அளவில் அவமானத்தை தந்ததாக ஆளுநர் ரவி விமர்சனம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் சிலையை திறந்து வைத்து பேச்சு. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். விளையாட்டு திடலை திறந்து வைத்து இறகு பந்து விளையாடி உற்சாகம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக ஆளுநர் ரவியை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி புகார். 350 ரூபாய் மதிப்புள்ள உள்ளாட்சி திட்ட பேனருக்கு 7,906 ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. பொய் மூட்டையை அவிழ்த்துவிட்டு சென்றுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி. அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். லட்சுமண ரேகையை யார் தாண்டினாலும் நடவடிக்கை தொடரும். பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைப்பதில் இருக்கும் குழப்பங்களை போக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னையை அடுத்த திருநின்றவூரில் மாணவிகளுக்கு தனியார் பள்ளி தாளாளர் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டம். பள்ளியின் தாளாளர் மீது போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நடிகர் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தது போக்குவரத்து காவல்துறை. மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்திக்க கருப்பு நிற ஸ்டிக்கர் ஊட்டிய காரில் வந்ததால் நடவடிக்கை. இயற்கையான அருவிகளின் நீரோட்டத்தை மாற்றி செயற்கையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கிய ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க வேண்டும். குற்றாலம் அருகே மலைப்பகுதியில் விதிமுறைகள் மீறப்படுவதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகம் புதுவையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.